ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நமக்கு தையல் தொழில் செய்கிறவங்களுக்கு கண் திருஷ்டி வராமல் இருக்க, நமக்கு வேலை அதிகம் வர நம்ம என்ன செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தயவுசெய்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியும். கண் திருஷ்டியால் எவ்வளோ நம்ம அவஸ்தப்பட்டிருக்கோங்கிறது டெய்லருங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ தீபாவளி நமக்கு வந்துருச்சு. தீபாவளி டைமில் அதிகமாக கண் திருஷ்டி யாருக்கு வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம டைலரிங் வேலை செய்கிறவங்களுக்கு தான். அதனால் பார்த்திங்கன்னா, நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லித்தரேன் கண் திருஷ்டி வராமல் எப்படி நம்ம தடுக்கிறதுங்கிறத. ஃபஸ்ட்டு கண் திருஷ்டி அறிகுறிகள் பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். கண் திருஷ்டி அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வேலை அதிகமாக இருக்கும் நமக்கு, ஆனால் மிஷினில் உட்காந்து நம்மளால் தச்சுத்தர முடியாது. எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஷினில் உட்காந்து நம்ம தைக்கும்போது நமக்கு ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும். சரி, இன்றைக்கி எப்படி ஒரு 6-7 ப்ளவுஸ் தைக்கலாம்னு நினப்போம். சரி, அப்பா ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த ப்ளவுஸ் நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு மிஷின்கிட்டே நம்மளை நெருங்கவே விடாது. இந்த கண் திருஷ்டி ஆகப்பட்டது மிஷின்கிட்ட போய் தைக்கவே நம்மளை விடாது. நமக்கு எவ்வளோ உடம்பு டயர்டு இருந்தாலும் அப்படியே போய் படுத்து தூங்கிடுவோம், நம்மளால் மிஷினில் தைக்கவும் முடியாது. அதுதான் முதல் காரணம், நமக்கு கண் திருஷ்டி அறிகுறி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம துணி தைச்சி கஸ்டமர் நம்மகிட்ட பணம் தருவாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளவோ, ஒரு 5 ப்ளவுஸ்க்கு இவ்வளோன்னு நமக்கு பணம் தருவாங்க. அந்த பணத்தை நம்ம வீட்டில் வச்சுருந்தோம்னா, நம்ம மாதம் 10,000 சம்பாதிக்கிறோம்னா, அதில் 6-7,000 ரூபா விரைய செலவாகவே ஆகிடும். விரைய செலவுனா எப்படி சொல்கிறது, நமக்கு தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு, ஏதாவது வீண் செலவாகவே ஆகிடும். பணம் நம்ம வீட்டில் தங்கவே தங்காது. நம்ம எவ்வளோ தச்சு நம்ம சேர்க்கணும், நம்மளால் முடிஞ்ச அளவு சேர்க்கணும்னு நினைப்போம், அதெல்லாம் வேஸ்ட்டாக விரைய செலவாகவே போயிடும். அது வந்து ரெண்டாவது அறிகுறி பார்த்திங்கன்னா. மூணாவது அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களா மூலியமாகவே நான் அனுபவிச்சிருக்கேன். அதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. மூணாவது அறிகுறி பார்த்திங்கன்னா, நமக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா, தீபாவளி டைமில் இது வந்து நான் என் லைஃப்பில் நடந்ததை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். தீபாவளி டைமில் அப்போ பார்த்திங்கன்னா, கல்யாண வேலையும் கலந்து தான் நமக்கு வரும். அப்போ வந்து தீபாவளி வேலையும் வரும், கல்யாண டேட்டும் வந்துடும். ரெண்டையும் நம்ம தச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக. அப்போ பொண்ணு ப்ளவுஸ் வந்துருந்தது பார்த்திங்கன்னா, முகூர்த்த ப்ளவுஸும் பொண்ணழைப்பு ப்ளவுஸும், அப்புறம் அவங்க ரிலேஷன்ஸ் வந்து சுடி ஒரு 2 சுடி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு 2 ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸ், இதேமாதிரி நார்மலாக கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு நான் தச்சு முடிச்சிட்டேன். ஏகதேசத்துக்கு அவங்களுக்கு தச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த ப்ளவுஸை வந்து, சரி நம்ம நாளைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி, நான் ரெடியாக எல்லாம் மடித்து எல்லாம் அயன் பண்ணி நீட்டாக வச்சிட்டேன். வச்சுட்டு அதே போல் காலையில் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, சரி நம்ம மிஷினில் உக்காரலாம் அப்படின்ட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷினில் உக்காரலான் இருக்கப்ப, இதேமாரி 2 கஸ்டமர் துணி கொடுக்க வந்திருந்தாங்க. 2 கஸ்டமர் துணி கொடுக்க வந்திருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, அப்போ அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட இத்தனை ப்ளவுஸு வந்து இருக்குங்க, இதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க, இத்தனை நாளைக்குள்ளே எங்களுக்கு தீபாவளிக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி தராங்க. அப்போ அந்த கல்யாண டேட்டு தச்சு வச்சுருந்த ப்ளவுஸ் வாங்கவும் ஆள் வந்துட்டாங்க. அப்போ வந்து நான் அவங்கக்கிட்ட இதேமாரி எவ்வளோ தையல் கூலி அப்படின்னு கேட்டாங்க. இதேமாரி பொண்ணு ப்ளவுஸ்க்கு வந்து, ஒரு மேரேஜ் பொண்ணு ப்ளவுஸ்க்கு வந்து, இந்த பொண்ணழைப்பு ப்ளவுஸ்க்கு வந்து 500 ரூபா, இது முகூர்த்த புடவைக்கு வந்து 700 ரூபா. அதெல்லாம் ஸ்டோனு தான், ஏக தேசத்துக்கு எல்லாம் ஸ்டோன் மாடலாக இருந்தது, அதனால் அதுக்கு 700 ரூபா போட்டிருந்தேன். அப்புறம் சுடி 2, அப்புறம் சாதா ப்ளவுஸோட 2,000 ரூபா பில் சொன்னேன் அவங்கக்கிட்ட. அவங்க இந்த துணி கொடுத்த கஸ்டமர் முன்னாடி அந்த 2,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து தராங்க. தந்து முடிச்சுட்டு அப்புறம் 5 நிமிஷம் அவங்க துணி என்கிட்ட அந்த கஸ்டமர் கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் ஏற்கனவே நான் தச்சு வச்சுருந்த துணியை வாங்கவும் ஆளுங்க வராங்க. அவங்க வந்து இதேமாரி, இத்தனை ப்ளவுஸ் எல்லாம் ரெடியாக, இவ்வளோ ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டாங்க. 550 ரூபா சொன்னேன். அவங்க 550 ரூபா கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு 2,550 ரூபாயும் நான் வாங்கி வச்சிட்டேன். வாங்கி வச்சுட்டு அவங்ககிட்ட துணியை கொடுத்துட்டு வாங்கி வச்சிட்டேன். அது பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க, பரவாயில்லையே உங்களுக்கு ஒரு நாளைக்கே 2,550 ரூபா எங்கள் கண்ணு முன்னாடியே வாங்கிட்டீங்க, வெளிநாடு போனால் கூட இவ்வளோ சம்பாதிக்க முடியாதாட்டுக்கு, நீங்களாம் மாதம் 50-60,000 சம்பாதிப்பீங்களா, அந்த தீபாவளிக்கு எப்படியும் 50,000 மாதம் சம்பாதிப்பீங்களா அப்படின்னா அவங்க கேட்குறாங்க. அப்பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க.
எனக்கு இல்லை, அப்படி உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களும் வந்து தொழிலை கற்றுக்குங்க, தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். எங்கள் வீட்டிலலாம் எங்களெல்லாம் தைக்க விட மாட்டாங்க, பரவாயில்ல இவ்வளோ தான் தைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. வெளிப்படையாகவே சொல்லி முடித்த பிறகு எனக்கு ரொம்ப மனசுக்கே சங்கடம் ஆயிடுச்சு. சரி என்ன செய்கிறது, என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன். மிஷினில் உட்காந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிட்டேன். தைச்சி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அந்த ஒரு ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் தான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். தைச்சி ஏகதேசத்துக்கு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு சப்ளையே வரல, கரண்ட்டே வரல. நான் மிதித்து மிதித்து பார்க்குறேன், மிஷினுக்கு பவருக்கு கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. சரி ஏன்னா மிஷினுக்கு பவரே வரலையே, மிஷின் எதுவும் ஃபால்ட் ஆகிடுச்சாட்டுக்கே அப்படின்னு நினச்சிட்டு வேறு ஃபால்ட்னா கூட முடிஞ்ச அளவு நான் பார்ப்பேன், சப்ளையே வரல சுத்தமாக. சரி மெக்கானிக் அழைச்சிட்டு வந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு மிஷின் ரிசர்வாக வச்சுருப்போம். காலில் தைக்கிறதுக்கு ஒரு மிஷின் ரிசர்வாக வச்சுருப்போம். அந்த காலில் தைக்கிற மிஷினில் மெரிட் மிஷின், அது வந்து அந்த நாளைய மிஷின் தான், வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மிஷின் தான். அந்த மிஷினில் உட்காந்து தைக்கலான்ட்டு அந்த ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கேன். உலக அட்ஜஸ்ட்மெண்ட் மாறி போயிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லையும் தைக்க முடியல, இந்த மிஷின்லையும் தைக்க முடியல, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்புறமேலுக்கு மெக்கானிக்கை வர வச்சு அப்புறம் ஒரு நாள் வேஸ்ட்டாக போயிடுச்சு. 4 நாள் தான் இருக்குது தீபாவளி வரையா. குறைந்தபட்சம் 50 ப்ளவுஸ் வாங்கி வச்சிட்டேன். ஐயோ 4 நாளில் எப்படி இந்த 50 ப்ளவுஸ் தர்றது, மிஷின் வேறு இதேமாரி பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்புறம் மெக்கானிக்கை வர வச்சுட்டு ஓரளவுக்கு எப்படியும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. மெக்கானிக் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டாங்க மிஷினை. சரி எப்படியும் நம்ம அதை தச்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பவர் கட்டு. அப்போ வந்து தீபாவளி டைமில் மழை அதிகமாக வந்து இன்னுமே கரண்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஃபுல்லும் கரண்ட் வராது, நாளைக்கு தான் சரி பண்ணி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பவர் கட் ஆகிடுச்சு, ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஆகா பவரும் கட்டு, இந்த வேலையில் நம்ம இந்த 50 ப்ளவுஸ் எப்படி தைச்சி கொடுக்க போகிறோம், 4 நாளையில் இன்னும் ஒரே குழப்பமான குழப்பம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லாம் நமக்கு வருமானமே வராட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த 50 ப்ளவுஸையும் கட் பண்ணி ஃபீஸ் ரேட்டுக்கு அவங்க கொடுத்த தையக்கூலியை எல்லாம் ஃபீஸ் ரேட்டுக்கு கொடுத்துட்டேன். ஒரு ப்ளவுஸ்க்கு இவ்வளோன்னு சொல்லி இதேமாரி எனக்கு எப்படியும் தைச்சி கொடுங்க, 4 நாளையில் மிஷின் இதாயிடுச்சின்னு சொல்லி பழக்கமான கடையில் கொடுத்து எல்லாம் தைச்சி ஸ்டிச் பண்ணி எப்படி கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுக்கு பிறகு தான் எனக்கு இதுக்கு வந்து நமக்கு கண் நோம்பல் தான், இது வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் கண் திருஷ்டிக்கு என்ன செய்கிறதுன்னு ஒருத்தங்க வந்து ஒரு மளிகை கடைக்காரங்க தான் சொன்னாங்க. ஏங்க கண் திருஷ்டி தான் உங்களுக்கு இதேமாரி பண்ணுது, இந்த கண் திருஷ்டிக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பில்லு வந்து தர்பை பில், இதுக்கு பேர். நான் கண் திருஷ்டியால் ரொம்ப அவஸ்தப்பட்டேன். நானும் எலும்பிச்சம்பழம் கறிக்கொட்டை வரமிளகாய் எல்லாம் கட்டி ஏதோ ஏதோ வைத்தியம் பண்ணி இப்போ கடை முன்னாடி வச்சேங்க, எனக்கு எதுவுமே வேலை செய்யலை. இந்த தர்பை பில் வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணறையிலேருந்து நான் விடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பாருங்கள் எங்கள் வீட்டில் நான் அந்த தர்பை பிள்ளை வச்சுருக்கேன் பாருங்கள், மகாலட்சுமி படத்துக்கிட்ட பாருங்கள் இந்த தர்பை பிள்ளை அப்படியே மாலை மாதிரி கோத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் மாலை மாதிரி கோத்து வச்சுருக்கேன். இந்த தர்பை பிள்ளை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வேலை செய்யாது, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளி செவ்வாய் இதுக்கு நல்லா பூஜை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது, நமக்கு மாற்றம் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த தர்பை பிள்ளை வச்சு நான் பூஜை செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய மாற்றம் இந்த கண் திருஷ்டிக்கும் போயிடுச்சு. எங்கள் வீட்லேயும் பணம் தங்க ஆரம்பிச்சிது. வேலையும் பார்த்திங்கன்னா நான் ஒரு தீபாவளி வருமானமே போயிடுச்சுன்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நமக்கு ஒரு தீபாவளி வருமானமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்களுக்கு டெய்லியும் தீபாவளிக்கு வர அளவுக்கு வேலை வந்துட்டுருக்கு, என்னால் தச்சும் தர முடியுது. அதுக்கு வந்து நமக்கு கண் திருஷ்டி இல்லாமல் இருக்கணும்னா பாருங்கள் இந்த தர்பை பிள்ளை எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு 6-7 பில்லாவது நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து நல்லா பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே செஞ்சு நம்ம மிஷின்கிட்ட நீங்கள் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கண் திருஷ்டியிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை ஆகும். நீங்களும் நிறையா ப்ளவுஸ் தச்சு தர முடியும், உங்களுக்கு வேலையும் அதிகம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்கள் இதே போலே செஞ்சுக்கிங்க. ஒரு 7 பில்லு எடுத்துக்குங்க. பாருங்கள் இது தர்பை பில்லு, 7 பில்லு எடுத்துக்குங்க. 7 பில்லை எடுத்துகிட்டு நல்லா மடக்கிக்கிங்க. இங்கே பாருங்கள் இது பிள்ளை மடிச்சிக்கிங்க. இந்த தர்பை பில்லுக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. இந்த தர்பை பில்லை வந்து அனைத்து தெய்வமும் குடியிருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியாது எனக்கு. ஆனால் அதில் வந்து மகாலட்சுமி பிரம்மா விஷ்ணுங்க அனைவரும் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த தர்பை பில்லை வச்சதுக்கப்புறம் தான் மாற்றம் வந்தது, கண் திருஷ்டியிலேருந்து நான் விடுதலையானேன். அதே போல் நீங்கள் இந்த தர்பை பில்லை பாருங்கள் இதே போல் மடக்கிக்கிங்க.
மடக்கிட்டு மஞ்சள் நூல் இருக்குது பார்த்தீங்களா, அதால் நம்ம இப்போ சுற்றிக்குவோம். இந்த கொழுந்து கொஞ்சமாவது தெரியணும், இந்த தர்பவில் கொழுந்து நுனி பாருங்க, கொஞ்சமாவது தெரியணும். இப்போ மஞ்சள் நூல் எடுத்துக்குங்க, மஞ்சள் நூல் எடுத்துக்க. அப்படி மஞ்சள் நூல் இல்லாதவங்க வெள்ள நூலில் கூட மஞ்சள் தண்ணியில் நினச்சி அப்படி நம்ம சுற்றி கட்டிக்கலாம். பாருங்க இதே போல் சுற்றிக்குங்க, பாருங்க இதே போல் நல்லா நூலால் சுற்றி சுற்றிக்குங்க. அப்படியே ஒரு பில் கட்டு மாதிரி அப்படியே நல்லா சுற்றிக்குங்க. இந்த தர்பவியல் உங்கள் மிஷின் கிட்ட இருந்தாவே போதும், உங்களுக்கு கண்ணொம்பல்ங்கிறது இருக்கவே இருக்காது. உங்களால் நிறையா துணி தச்சு தர முடியும். உங்கள் உடல் சோர்வு எல்லாத்துக்குமே மாற்றம் தெரியும். நீங்கள் வெள்ளி செவ்வானால் அதுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே வாங்க, அப்புறம் உங்களுக்கு இதோட மகிமை புரியும். ஆரம்பத்தில் நான் நம்பவே இல்லை, நாங்கள் கண்டிச்சிட்டே சொன்னாங்க அவங்க, ஆனால் நம்பவே இல்லை. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா நான் வெள்ளி செவ்வா பூஜை பண்ணிக்கிட்டே வர வர தான் எனக்கு மாற்றம் அதிகம் தெரிஞ்சுது. வேலையும் என்னால் செய்ய முடியாத அளவுக்கு வருது. அது இல்லாத பார்த்திங்கன்னா நல்லா தைக்க, ஒரு சிலர் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பாருங்கள் இதுக்கு வந்து மஞ்சள் ஃபஸ்ட்டு வைங்க, தர்பவியலில் நல்லா மோதிர விரலால் ஃபஸ்ட்டு வச்சுருங்க, மோதிர விரலால் ஃபஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அது குங்குமம் கொஞ்சம் வச்சுக்கிங்க, பாருங்க அடுத்து குங்குமம் வைங்க. எப்போ வச்சாலும் மோதிர விரலால் வைக்கணும். பாருங்க இந்த தர்பவியலுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் மிஷின்கிட்ட கட்டி விடுங்க. இதை வந்து இந்த தர்பவியல் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து சுத்தமான ஏரிகள் ஆறுகள் இதே மாதிரி இடத்துல தான் இந்த தர்பவியல் வரும். ஆனால் வந்து பாருங்கள் இதே போல் வச்சுக்கிங்க, இங்கே பாருங்கள் மிஷின்கிட்ட இப்படி கட்டி வச்சுக்கிங்க. உங்களுக்கு எந்த இடம் வாட்டம் வருதோ மிஷின்கிட்ட, இல்லைனா பக்கத்துலேயே கூட நீங்கள் நல்லா பாருங்கள் செவுத்துலேயே கூட ஆணி இருந்தால் அதில் கூட நல்லா ஒரு நூலால் கட்டி கூட மாட்டி விட்டுறலாம். நான் பாருங்கள் தர்பவியலில் அப்படியே மாலை மாதிரி அப்படி செஞ்சு அப்படியே ரெண்டு படி எடுத்து மாலை மாதிரி வச்சிட்டோம். இந்த தர்பவியலில் வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்கலாம். தர்பவியல் டவுனில் வந்து கிடைக்காது, கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆறு அப்புறம் ஏரிகள் இதேமாரி சுத்தமான இடத்துல தான் தர்பவியல் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை, எல்லாரும் வந்து வாங்க முடியாது. அதனால தான் நாட்டு மருந்து கடையில் இதை வாங்கிக்கிங்க. தர்பவியல் கண்டிப்பாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கன்ஜிஸ்டியிலேருந்து நீங்களும் விடுபடலாம். என் மனசில் உள்ளதான் சொல்கிறேன், இதை நான் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உறுதியாக 100% வரும். இதில் மாற்றமே இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதேமாரி கன்ஜிஸ்டியிலேருந்து விடுபட்டு வாங்க, நல்லா தைக்கலாம். நல்லா கடை வச்சுருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் தேடி வரும். ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வேலை வரலன்னா கூட இதை நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக மாற்றம் வரும் தொழிலில். அப்புறம் நீங்கள் ஏற்கனவே டெய்லரிங் கடையில் வேலை அதிகமாக செஞ்சிட்ருப்பீங்க, திடீர்னு உங்களுக்கு வேலை கம்மியாக வர ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க இந்த தர்பவியலை மிஷின்கிட்ட வைங்க, வந்து வீட்டுக்கு வெளியிலையும் வைங்க, உங்கள் பூஜை அறையிலையும் வைங்க, உங்களுக்கு வேலை அதிகமாக வர ஆரம்பிச்சிரும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப சொல்ல எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஆக்சுவலி டைம் இல்லை. பார்த்தீங்கன்னா வேலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் எல்லாத்துக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாகணும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் இந்த தர்பவியலை பற்றி உங்களுக்கு அதிகமாக சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ எனக்கு டைம் இல்லை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் ட்ரை பண்ணுங்கள், கண்ணும்பல்லிருந்து நீங்கள் விடுதலையாகி அனைவரும் சுறுசுறுப்பாக தைங்க. இது அதிக ரேட்டும் ஆகாது, ஒரு பிடி 10, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடி 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருக்கும். நாட்டு மருந்து கடையில் மறக்காமல் வாங்கிக்கிங்க.